இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் வரக்கூடிய டிஸ்கவர் 150 மாடலினுடைய இக்னிஷன் சர்க்யூட்டு. ஸோ பேட்டரியினுடைய நெகட்டிவை வந்து ஃபஸ்ட்டு எர்த்து பண்ணிவிட்டு பாசிட்டிவ் லைனை டேரெக்டாக எடுத்து கொண்டு போய் ஃபியூஸ் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூஸ் பாக்ஸில் 10 ஆம்ப் ஃபியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 10 ஆம்ப் ஃபியூஸுக்கு அடுத்து அவுட் நேராக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் ரெண்டாக பிரியும். ரெண்டாக பிரிஞ்சு ஒரு லைன் வந்து டேரெக்டாக ஸ்பீடோ மீட்டரினுடைய ஃபஸ்ட்டு பின்னுக்கு வந்து போயிருக்கும். அதாவது வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை, சாவி ஆன் பண்ணவும் இல்லை, எப்போவுமே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பேட்டரியிலேருந்து ஒரு லைன் வந்து ஸ்பீடோ மீட்டருக்கு வந்து கண்டினியூஸாக வந்து போய்கிட்டே இருக்கும் பின் 1 அப்படிங்கக்கூடியதில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக வரக்கூடிய அந்த ஒயர் வந்து ரெண்டாக வந்து ஸ்பிளிட் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அந்த லைனு ஃபியூஸ் வழியாக வர்ற லைனு அது நேராக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இக்னிஷன் கீக்கு வந்து போகும். இப்போ எப்போயெல்லாம் நம்ம சாவி போட்டு ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த இக்னிஷன் கீயினுடைய அவுட்லைன்லேருந்து வெளியில் பவர் வர ஆரம்பிக்கும். அப்படி வரக்கூடிய லைனும் ரெண்டாக பிரியும். அதில் ஒரு லைன் வந்து ஒரு 10 ஆம்ப் ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 ஆம்ப் ஃபியூஸ் வழியாக மறுபடியும் ஸ்பீடோ மீட்டருக்கு வந்து உள்ளே போயிடும், பின் 20 அப்படிங்கக்கூடிய பின் வழியாக உள்ளே போயிடும். ஸோ சாவி ஆன் பண்ணிட்டுங்கக்கூடிய தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அண்டு பிரிஞ்சு போகக்கூடிய இன்னொரு ஒயர் நேராக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஐக்கு வந்து போகுது. ஸோ இப்போ சாவி வந்து நம்ம ஆன் பண்ண உடனே சிடிஐக்கு பாசிட்டிவ் லைன் வந்து போயிடும். அதுலேயே சிடிஐலேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொரு லைன் எடுத்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒன் மோர் லைன், இன்னொரு லைன் டேரெக்டாக வந்து எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடிஎஸ், அதாவது இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சாருக்கு வந்து போயிருக்கும். இந்த சென்சார் வந்து சிலிண்டரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன். ஸோ இதில் வந்து மொத்தம் இப்போ 4 லைன் சொல்லியிருக்கேன். அண்ட் 4வது லைன் நேராக எங்கே போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வரக்கூடிய பிக்கப் காயில், அதாவது பல்சர் காயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிக்கப் காயிலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஒரு பேட்டரியினுடைய பாசிட்டிவ், ஒரு கிரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இடிஎஸ் சென்சாருக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பிக்கப் காயிலுக்கு ஒன்று, இந்த 4 லைன் வந்திருக்கும். இது இல்லாமல் சைடில் ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லைன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் காயிலுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அதில் இக்னிஷன் காயிலில் வந்து பஜாஜை பொறுத்த வரைக்கும் வந்து டிடிஎஸ்ஐ சிஸ்டம். ஸோ 2 இக்னிஷன் காயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடிஐலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டில் டேரெக்டாக என்ன பண்ணிடும் அப்படின்னா ஹச்டி காயிலுக்கு வந்து போயிடும். இதில் வந்து ஹச்டி காயில் 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் டேரெக்டாக என்ன பண்ணிடும் அப்படின்னா லைன் அவுட் வந்து போயிடும். அண்ட் இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக ஸ்பிளிட் அப் ஆகும். ஸோ ரெண்டாக ஸ்பிளிட் அப் ஆகி அதில் வரக்கூடிய செகண்ட் லைன் வந்து டேரெக்டாக வந்து ஸ்பீடோ மீட்டருக்கு வந்துடும். இந்த லைனை வச்சு தான் ஆர்பிஎம் சிக்னல் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ வண்டி வந்து எவ்வளோ ஆர்பிஎம்ல வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பல்சர் காயில் வச்சு நம்ம சிடிஐக்கு தெரிஞ்சுட்டு அந்த சிடிஐலேருந்து நமக்கு வரக்கூடிய லைனை வச்சு ஸ்பீடோ மீட்டரில் வந்து நமக்கு டிஸ்பிளேல வந்து வர ஆரம்பிச்சிடும். அதில் இருந்து ஒரு லைனை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னொரு ஹச்டி காயிலுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 இக்னிஷன் காயிலுக்குமே பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ பஜாஜ் டிஸ்கவர் 150 மாடலுக்கு வந்து இவ்வளோ தான் இக்னிஷன் சர்க்கியூட்டு. இந்த வீடியோ பதிவோ உங்கள் பஜாஜ் பைக்ஸ் வச்சிருக்கக்கூடிய உங்கள் நண்பருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிக்கோங்க. மேலும் இது மாதிரியான கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.